ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தை வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ புதுசாக நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நியூ ரேஷன் கார்டுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மஸ்ட்டு அப்படின்றத ஒரு டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமைத்தொகைக்கான அதாவது மகளிர் உரிமைத்தொகை அப்ளை பண்ணுறதுக்கு நியூ கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கான அந்த ப்ராசஸை வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுனால இப்போ ஃபலையபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு பிரிண்டிங் ப்ராசஸில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு சில நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆனவங்களுக்கு அவங்களுடைய கார்டு வந்து ப்ராசஸில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அந்த கார்டு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்ஸை வந்து அடுத்தது யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய கார்ட்ஸை வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ டிஎஸ்ஓகே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற டிஎஸ்ஓ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸே வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து எனபிள் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக இனிமேட் வந்து நீங்கள் நியூ ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நியூவாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருந்தால் மட்டும்தான் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பத்தார் அதாவது விண்ணப்பத்தார் முகவரியில் உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்து தண்ணி சமையல் அறையுடன் வசிப்பதை உறுதி செய்து ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது திருமண சான்றிதழ், சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது, ஆதார் எண் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நியூ மேரிடா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ரேஷன் கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நியூவாக மேரிடா ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதாவது மேரேஜ் இன்விடேஷன், ஸோ மேரேஜ் இன்விடேஷனோ அல்லது மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேஸ் பில்லை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டு வந்து ஸோ நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து மேரேஜ் இன்விடேஷன் அல்லது மேரேஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேஸ் பில் இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும். ஸோ இந்த மூணு டாக்குமெண்ட்டும் மஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மூணு டாக்குமெண்ட்டும் தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா தனி சமையலறை இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அது அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 30 நாட்களுக்குள்ளே இந்த எல்லா ப்ராசஸுமே வந்து நடக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நியர்பை யார் இருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி இப்போது இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து இந்த ரேஷன் கார்டுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூவாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.